நண்பர்களே, சட்டக்குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதில் ஒரு காரியத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது புதுசாக நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் இந்த ஆர்பிட்ரேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆர்பிட்ரேஷன்னா என்னது, ஆர்பிட்ரேட்டர்னா என்னது, ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல்னா என்னது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ புதுசு அதே மாதிரி கன்சிலேஷன்லாம் என்னதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் இந்தியாவில் வந்து ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் 1996 அப்படின்னு சொல்கிறது இருந்தது. அதை இப்போது அமெண்ட் பண்ணியிருக்காங்க பலமுறை, 2015, 19, 21 அப்படின்னு சொல்லி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது மீடியேஷன் அப்படிங்கிறதும் இதோட தொடர்புள்ளது தான். ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், கன்சிலேஷன், நெகோஷியேஷன் இதெல்லாம் வந்து ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம், ஒரு மெக்கானிசம், ஒரு சிஸ்டம். எந்த சிஸ்டம்னா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திற்கு நிகரான இன்னொரு சட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது கோர்ட்டுக்கு போகாமலே நீங்கள் வந்து சட்டத்தை சட்டமாகவே பயன்படுத்துவதற்காக உள்ளது. இது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, கட்ட பஞ்சாயத்துனா சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறது தான், இது சட்டத்திற்கு உட்பட்டது தான். ஆனால் ஜட்ஜுகள் அப்பாயின் பண்ணப்பட்ட, அரசாங்கத்தினால் அப்பாயின் பண்ணப்பட்ட ஜட்ஜுகள் இருக்க மாட்டாங்க, உங்களால் அப்பாயின் பண்ணப்பட்ட ஜட்ஜுகள் இருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுதான், அரசாங்கம் அப்பாயின் பண்ண ஜட்ஜுகளுக்கு பதிலாக உங்களால் அப்பாயின் பண்ணப்பட்ட ஜட்ஜுகள் இருப்பாங்க, நீங்களே ஏற்றுக்கொண்ட ஜட்ஜு, அதாவது உங்களுடைய எதிரியும் நீங்களும் சேர்ந்து ஒருத்தரை ஜட்ஜியாக ஏற்றுக்கொண்டு சட்ட நிபந்தனைகளின்படி சட்டத்தின்படி செயல்படுவதற்கு நீங்கள் அவங்கள அனுமதித்தா அவங்களும் ஒரு ஜட்ஜாக இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்பிட்ரேட்டர்னு சொல்கிறோம். அதற்கு முந்தின நிலைகள், மூணு நிலைகள் இருக்குது. நெகோஷியேட் பண்ணுறது, மீடியேட் பண்ணுற அல்லது கன்சிலேட் பண்ணுறது, மீடியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மூணு நிலைகள் இருக்குது. இந்த மீடியேஷனுக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் சட்டம் இல்லை. ஆனால் ஹைகோர்ட்டு வந்து சில வரையறைகளை வச்சுருந்தாங்க, அது அவங்க தான் பின்பற்றுறதுக்கு முக்கியமாக பின்பற்றணும். அதாவது ஹைகோர்ட்டு சார்ந்த நெக்ஸ்ட் மீடியேஷன் சென்டர் தான் அதை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற ப்ரைவேட்டாக அப்பாயின்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ஆர்பிட்ரேஷன் கன்சலேஷன் ஆக்ட் 1996 அப்படிங்கிறத வைத்து தான் போயிட்டுருந்தாங்க. அதில் மீடியேஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டத்திற்கு வரையறைக்கு உட்பட்டதாக இல்லை. ஆனால் இப்போ சட்டம் 2023 அந்த மீடியேஷன் ஆக்ட் 2023 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க 2023. அது மட்டும் இல்லாது இந்த மீடியேஷன் கவுன்சில்னு ஒரு கவுன்சிலையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த கவுன்சில் சரியாக ஃபார்ம் பண்ணப்படலை, அதுலேயும் நீங்கள் மெம்பர் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கவுன்சில் எப்படி இந்த மீடியேஷன் அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்கள், அது எப்படி செயல்படுத்தப்படலாம், அதில் நம்ம எப்படி பயன்பெறலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விளக்கமாக வர்ற காலங்களில் சொல்லுவேன். இதை பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க, மீடியேஷன் எப்படி பண்ணுறது. மீடியேஷனுக்கு இப்போ தான் இந்தியாவில் சட்டம் வந்திருக்கிறது. ஆகவே மீடியேஷனுங்கிறத பற்றி விளக்கமாக நீ தெரிந்து கொண்டால்தான் செய்ய முடியும். சட்டமே இப்போ தான் வந்திருக்கு. அந்த சட்டத்தை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு வேணும்னா வர்ற காலங்களில், இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வாரத்தில் நான் அதை பற்றி விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பேன். அது சார்ந்த கோட்ஸுகளும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தயவுசெய்து அந்த கோட்ஸுகளில் பங்கு பெற்றிங்கன்னா நம்முடைய மிகப்பெரிய ஒரு சான்றிதழ், அதாவது அந்த சான்றிதழ் மிக உங்களுக்கு பிரயோஜனமான ஒன்று, உங்களுடைய தொழிலை தொடங்குறது கூட அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அதில் பங்கு பெறலாம். அதை பற்றிய விளக்கங்களையும் நான் அதை கொடுக்கறதுக்கு இருக்கிறேன், வர்ற காலங்களில் நான் அதை கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். அதை பற்றி வந்து உங்களுக்கு சில ஃப்ளையர்ஸ்லாம் செய்து பாம்ப்ளெட்லாம் அடித்து அனுப்பலான்ட்டுருக்கேன். அந்த கோட்ஸுகள்லேயே நீங்கள் பங்கு பெறலாம். அந்த கோட்ஸுகளில் பங்கு பெற்ற பிறகு நீங்கள் வந்து மீடியேட்டராக செயல்படுறது எப்படி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் மீடியேட்டராக செயல்படணும் விரும்புகிறீங்கன்னா அந்த கோட்ஸுகளை கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் மீடியேட்டராக செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். தயவுசெய்து தொடர்ந்து கவனித்தீங்கன்னா இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும், இதில் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பல கோட்ஸ் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். இன்னும் சில பேர் கேட்டாங்க, லா சட்டக்கல்லூரியில் சேர்றதுக்கு உங்கள் மூலமாக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இருக்குது. எங்களுடைய சட்டக்கல்லூரி சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது மணிப்பூரில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணலாம். அதுக்கான விளம்பரங்களோ அல்லது வந்து அதற்கான விளக்கங்களோ உங்களுக்கு வர்ற காலங்களில் கொடுக்கப்படும். இங்கே திரையிலேயே நாங்கள் அதை பற்றி விளக்கங்களை கொடுப்போம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க, உங்களுக்கு பிரயோஜனமாகும். நன்றி.